புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் வருகை தந்த மற்றும் அங்கிருந்து விடுவித்ததாக கூறப்படுகின்ற இரண்டு லட்சம் வரையான மக்களை சிறை கைதிகள் போன்று யுத்த சூழ்நிலைக்குள்ளாக வைக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அவர்கள் நிவாரண கிராமங்களிலேயே உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இந்த நிவாரண கிராமங்களில் உள்ளவர்களுக்கும் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் இருந்தவர்களுக்கும் இடையே உள்ள ஆக குறைந்தபட்ச வேறுபாடு என்ன என கேட்கின்றேன் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் என்றால் தமிழ் தெரிந்த படையினரின் கீழ் இருந்தனர் உணவு பற்றாக்குறை இருப்பினும் அவர்கள் அந்த பிரதேசத்தில் இருந்தனர் நிவாரண கிராமங்கள் என கூறினாலும் அதனை பிரித்து முட்கம்பி வேலி அடித்து குடும்ப அங்கத்தவர்களை வெவ்வேறு இடத்தில் தடுத்து வைத்துள்ளனர் இந்த இரண்டு லட்சம் பேருக்கும் தற்போது எவ்வாறு உணவு விநியோகிக்கப்படுகின்றது மருந்து வழங்கப்படுகின்றது என்பது தொடர்பாக உண்மையான தகவல்கள் ஏதும் கிடையாது அரசாங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்படும் ஊடக பயணங்களை தவிர சுயாதீனமான செய்தி சேகரிப்புக்கு இல்லை இது தொடர்பாக சில சுயாதீன தகவல்களை வெளியிட்டவர்களையும் நாடு கடத்தியுள்ளனர் அன்றே அது போன்றவர்களை சிறை அடைக்கின்றனர் இந்த முகாம்கள் சிறை கூடங்கள் என்பது தெளிவாகின்றது அவர்களுக்கு வெளியே வர முடியாது அவர்களை பார்வையிடவும் முடியாது இது போன்ற துரதிர்ஷ்ட நிலை இரண்டு லட்சம் பேருக்கு ஏற்பட்டுள்ளது இவர்களுக்கு உணவளிப்பதற்கு அரசாங்கத்துக்கு முடியுமோ என தெரியவில்லை இதுபோன்ற மிக மோசமான நிலைமை காணப்படுகின்றது இந்த வகையில் உடனடியாக யுத்தத்தை நிறுத்தி பேச்சுவார்த்தை பக்கம் திரும்ப வேண்டும் என அழுத்தி கேட்கின்றோம் அன்றேல் இந்த மனித பேரவலத்தை முன்னிறுத்தி வெளிநாட்டு படைகள் பிரவேசிக்கும் சூழ்நிலை ஏற்படும் அப்படியான சந்தர்ப்பத்தில் நம் அனைவரதும் சுயாதீனத்திற்கு பங்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையே தோன்றக்கூடும் அரசாங்கம் இந்த சூழ்நிலைக்கு உடனடியாக பொறுப்பேற்க வேண்டும் என்று கலாநிதி விக்ரமபாகு கருணரத்னா தெரிவித்துள்ளார்